ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. ஆக்சுவலாக இப்போ பசங்களுக்கு சம்மர் லீவ் விட்டாச்சு, ஸோ அதனால் ஸ்நாக் ஐட்டம் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி நான் பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் பிரெட் பக்கோடா. நாலு பிரெட்டு வந்து என்ன பிரெட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு மிளகாவத்தல், அதை தூள் வந்து மிளகாவத்தல் தூள் வந்து கூட ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஏன்னா பிரெட்டுனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நூடுல்ஸ் மசாலான்னு விற்கிது, இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு, லைட்டாக தெளித்தா போதும், தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தழைக்கு பதில் கசூரி மேத்தி போட்டேன், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதோடய வாசனை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சைடில் காய வச்சுட்டு சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் பிரெட் இருந்தால் போதும், டக்குன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன சின்னதாக போட்டுக்கலாம், அதுவும் பிரெட்டுனால இது ஈஸியாக வேற ஃப்ரை ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் அவல்லையும் பண்ணலாம், அவலும் இதே மாதிரி கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி இன்னும் ஈஸி. ஆக்சுவலாக ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.